செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Hello. Excuse me, Ramachandra. Please come. This is Aditya. Hello, ma'am. This is our project manager. Hi. Hi. This is Bripasha. Hi. And this is Karthik. ஆளுக்கு ஒரு பொக்கே வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு புல்லு வாங்கி கொடுத்ததா வெச்சு அடிக்கலாம். Excuse me, குட்டப்பாவாடா. What? Nothing. I am made in America. 25 years old. Every day I go to pub with girls. Today also evening come. You come? நான் இங்கிலீஷ் தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் பதில் சொல்ல மாட்டற? நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியலடா. நான் பேசுற இங்கிலீஷ் புரியலையா? அப்படினா அதுக்கு அப்புறம் தமிழ் தான். செம்மொழியான தமிழ் மொழி, தமிழ் மொழி. Yes, ma'am. Chandu, come in. Enna Chandu Bondu na Seema koopidite. Chandru na alaga koopidunga. Enakku Rama pathi details venum. Ram, Amirodiya rendavathu padam. Jeevakku oru nalla break kedachidhu. Inna adula oru kuttu paattu illa. Maina padathula vara mari jingi jingi nu oru kutta vaangi apdi kuthina. Na office la work pandra Rama pathi kekkuren. Oh, inda Saidapeta kuva orama baanaga thatti urama suttittu irupana. Andha paina. Excuse me. Adade avare vandutaare pale TV drama mari. Get out. Sorry. அட அங்க போய் இடிப்பா என்ன உடுப்பா. மேம் கதவை மூடவா. கெட் அவுட். சாரி. ஏய் என்ன ஜெயில அடிச்சிரமா அடிச்சிரானுங்க. சாப் ரொம்ப வருஷம் ஆகுது போல. வாவ். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? என்னடி பிங்காங்க அப்புறம் ஸ்பூனை போட்ட மாதிரி கிளிங்னு ஒரு பேரா? இங்க பாரு டியர், நம்ம ஊர் பசங்க எல்லாம் சைக்கிள் பெல் அடிப்பானுங்க. கிளிங் கிளிங் தான் சவுண்ட் வரும். கூப்பிட நினைச்சு பின்னாடி போயிட போற. டேய் என்னடா இது அம்மன் கோயில்ல பீச்சை எடுக்கிறாம ரெண்டு கை நிறைய இதெல்லாம் எங்க பீச்சை எடுத்த? எல்லாம் எங்க எடுத்துதாங்க. என்னடா சாப்பிட்டு உன் பையில துப்பி வச்சிருக்கானுங்க. திண்டல் பண்ணாதீங்க, நான் சாப்பிட்டது. வா கோயிலுக்கு போ. அங்க சோறு இல்லாம அடிச்சிரானுங்க. நீ இதெல்லாம் சாப்பிட்டு இது மேல ஃப்ரைட் ரைஸ் வேற சாப்பிடுவியா? இங்க கிளிங்கு கடா இன்னும் காயல. இந்தா நீ என்ன பண்ணு, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படி மத்தடியில ஓரமா அடுப்பு பத்த வச்சு நீ என்ன. டேய் நில்லு, இதுக்கு அப்புறம் நீ சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்ய கூடாது. சாப்பிட்டுட்டு வேற கம்பெனில போய் வேலை செய்யணும். உங்களுக்கெல்லாம் சோறு போட்டு கம்பெனி முன்னுக்கு வர முடியாது. போறத பாரு, மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி. என்ன அடி பிடிச்ச மாதிரி வாசனை வருது? சந்து. ஓ அங்க தீதா. எஸ் மேம். ஓ அதான் தீர வாசனை அடிக்குதா. 2 மினிட்ஸ் மேடம். ஹாய் கேர்ள்ஸ். ஓபன் பண்ணிட்டாங்களா? போலையா? ஓடு 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 ஓடு. பாத்தியா தண்ணி லாரி வந்தோன்னா குடத்தை தூக்கின்னு ஓடுற மாதிரி ஓடுறாளுங்க. அப்புறம் பிரதர், இந்த பொண்ணுங்கெல்லாம் சுத்தி வச்சுட்டு போய் கொளுத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அங்க நிறைய பேர் எரியுது. ஒரு 2 மினிட்ஸ் அமுச்சு வைக்கிறேன். ஹலோ, we just having a welcome party here. திருப்பி கூப்பிடுறேன் சாரு. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? மேடம் பெனாயில் ஊற்றி ஃபுல்லாக பெருகி தள்ளிட்டேன். இடம் காலியாக தான் இருக்கு. நீங்கள் இப்போ உங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கண்ணு சுருங்குது? என்னாச்சு? 1 மினிட். ராம், நீ என்ன பார்ட் டைமா பாவாடை ஜாக்கெட் தச்சு தரியா? எப்போ பார்த்தாலும் பொண்ணு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுதுங்க. குட்ட பாவாடை கொஞ்சம் இப்படி வா, நான் கொஞ்சம் பர்சனலாக பேசுறேன். நான் பர்சனலாக பேசிட்டு இருக்கேன். ராம், இதுல தான் தெரியல அவ அப்பப்ப உன்னை உரக்கனால பாக்குறா. No way, she's a CEO. Within week time தோணிக்கிறா நீ குரங்கு. அவ அப்பப்ப அவ கிட்ட போய் பேஸ்ட் பேஸ்ட் அவன் கிட்ட வரான். எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அவ பாக்குற பார்வைய பாரு. உன்னை இன்னும் 10 நாள் அமெரிக்காக்கு பார்சல் பண்ணிடுவா போல இருக்கு. ரதி, உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் போயிடா. அப்படியா? அப்ப நீயே பேசு. ஹலோ சாரு. ஒரு நிமிஷம். நீயே பேசு. ஹலோ. ஹாய். ஐம் ரதி. நான் சொல்லிருக்காரு நீங்க அவரோட சிஸ்டர் மாதிரி. வாட்? சாரு. ஆம் பிரதர், போன்ல பேசிட்டு இருக்காதீங்க. சட்டுப்புன்னு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுங்க. பை த பை, கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. ஐ எம் சோலோ, மேட் இன் அமெரிக்கா, 25 years old. அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, டைவர்ஸ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன டைவர்ஸ்ன்றத டிரைவ் வாஷ் மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போறா. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு ஆப்படிக்கிறா. ஆனா பாவமே பண்ணாத பசங்க பேர பழி வந்து விழுது. ஓ மை காட், கேட்ட உலகமாடா. ஆமாங்க பாஸ், இப்பதான் மீனை வறுத்து வச்சாங்க, கேட்டா இல்லன்றாங்க பாஸ். நீ மீன் தின்னவே இல்லையா? அத பார், தண்ணியில உயிரோட இருக்குது. எவ்வளவு வேணுமோ தின்னுடா, கொக்குக்கு போறா. லுக் அட் மீ நவ், லுக். என்ன மேடம், ஃப்ளட் லைட் மாதிரி பிரகாசமா இருந்த மூஞ்சி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி தொங்கி போயிருக்குது. என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியும். டோன்ட் வரி, இன்னைக்கு நீங்க ராம் கூட தான் கார்ல போறீங்க. எஸ், நம்ம கார்ல இருக்கிற மெயின் ஒயரை கட் பண்ணிட்டேன். மெக்கானிக் வராம கார் ஸ்டார்ட் ஆகாது. ராம், எக்ஸ்கியூஸ் மீ, திடீர்னு எங்க கார் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்ப டோன்ட் மைண்ட், எங்க மேடம் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? லிஃப்ட் 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 தனியா நானும் வரேன். மாமியார் வீட்டுல வரதட்சணை வாங்கின வண்டியை வச்சு என்ன பந்தா காட்டுறாங்க. லிஃப்ட் 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 சார். பரவாயில்லையே, டூ வீலர் கூட நிறுத்தாது செஞ்சுரியில, கார் நிறுத்தி லிஃப்ட் தரீங்க. உங்களை பத்தி நான் அமெரிக்கால பேசுறேன். தேங்க்யூ. ஏதா பாட்டு போடுங்கண்ணா, ஜாலியாக கேட்டு போகலாம். என்னடா டூரிஸ்ட் மாதிரி வந்து டெரரிஸ்ட் மாதிரி அடிக்கிறீங்க? என்னடா கட்ட கத்தியெல்லாம் வச்சுங்க, என்ன விட்டு எங்கடா போறீங்க? புழைய முடியாது. இவனுங்க யாரு டீமா வரானுங்க? இவனுங்க யாரு டீம்? மேல் தலையெல்லாம் தப்பிச்சிருச்சு, கீழே மட்டும் மாட்டிக்கிச்சு. கீழே மாட்டிக்கிச்சா? பார்த்து போட வேண்டியதானே. தம்பி நல்லா பேசுது, இதை விட நல்லா பேசுவேன். பட் இப்ப எனக்கு டைம் இல்ல, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். ஓட பாக்குற அண்ணே, விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான். இவனை ஏதாவது பண்ணணும்னே. இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா, ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். சரி, கார்ட்டூன் மண்டையா ரசிச்சு ரசிச்சு அடிக்கிறானா? பாரின் சார்காடா மென்டல் மாதிரி பேசிட்டு. நாங்க தான் உங்க ஏரியால வந்து குமார போட்டோம், பதிலுக்கு நீங்க எங்க ஏரியால வந்து சேகர போட்டீங்க. இப்ப எதுக்குடா இங்க வந்த? ஐயா அண்ணா, எனக்கு அந்த டீமுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னடா எழுத்து பேசுற? சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணன் அந்த டீம்ல ஒரு ஆளே கிடையாது. என்னடா அண்ணனை எழுத்து பேசுற? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? ஆக்சுவலி ஐ அம் கமிங் फ्रॉम. இங்கிலீஷ்ல வேற எழுத்து பேசுறியா? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணே அத நான் அதுக்கு வரல. என்னடா சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அண்ணனை எழுத்து பேசிட்டு இருக்க. நாயே, ஏண்டா எது பேசினாலும் எது பேச லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்படா பதில் சொல்றது? நல்லா வீங்கின வெட்டுக்கிளி மாதிரி இருந்துட்டு. இல்ல உங்களை பார்த்து அவனுங்க ஓடுறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு டம்மி பீஸா இருப்பானுங்க. புடிச்சிட்டியா? காட்டு போயிடுச்சா? ஏண்டா நம்ம எவ்வளவு சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆகிடுறானே. இவனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய டெரர்ன்னு காட்டுறான். அப்ப என் பொண்ணை பார்த்து கூட நேத்தா போன் பண்ணா. உனக்கு எதுவும் இல்லையம்மா? இல்ல அங்கிள், ஐம் ஆல் ரைட். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ராமுக்கு நல்லா தெரியும் அங்கிள், பட் அவனுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். இட் ஹர்ட்ஸ் மீ அ லாட் அங்கிள். ஐ நீட் யுவர் ஹெல்ப். லெட்ஸ் சீ. ராம் ராம், உங்க முழு பேர் என்ன? சிஸ்டர், எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சா? நீங்க எழுதி கொடுத்த 50 டெஸ்டும் பண்ணியாச்சு டாக்டர். ECG பண்ணலையே. மிஷின் ரிப்பேர்னா ஒண்ணுதான் டாக்டர் பண்ணல. தலைவலின்னு வந்தா கூட மியூசியம் மாதிரி எல்லா ரூமுக்கும் கூண்டு போய் டெஸ்ட் பண்ணி கடைசியா தானே பெட்டுக்கு தூக்கி வந்து போடுறீங்க. இந்த வீக்கம் எப்படி வந்தது? அட்ரஸ் கொடுத்து வர வச்சா அடிச்சானுங்க, வந்துச்சு டாக்டர். கைரட்டி மேல தூக்குங்க, நல்லா மேல தூக்குங்க. யார் டாக்டர் இவரு? காலி பண்ற வீட்டுல பீரோ தூக்குன்ற மாதிரி தூக்கு தூக்குன்னு உயிர் எடுக்கிறாரு. வாய முடுங்க, அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர், அவர் சொல்றபடி செய்யுங்க டாக்டர். இதுக்கு மேல தூக்க முடியல டாக்டர். சார், ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. இவர் யார் டாக்டர்? சபரிமலைக்கு பெரிய பாதையில போற மாதிரி டார்ச்சோட வந்திருக்காரு. ஐ ஸ்பெஷலிஸ்டுங்க சார். ஐபால் மூமெண்டே சரியில்லை. நல்லா தானடா இருக்குது. தலையில அடிபட்டதனால உள்ள பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமா தான் இது. நீ படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? என்ன டாக்டர் இவங்கள என்ன வச்சு தோல் கத்துக்குறாங்க? சந்துரு அப்படி எல்லாம் பேச கூடாது. இவர் நம்பர் 1 ஹீரோ. நம்பர் 1 ஹீரோவா? பாக்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்காரு. யார் டாக்டர் இவர் பேசிட்டு போது வைத்து போட்டு அமுக்குறாரு. பயப்படாதீங்க நான் யூரோலஜிஸ்ட். யூரின் மோஷன்லாம் நல்லா வருதா? இப்படியே அமுக்கிட்டு இருந்தீனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போயிடுவேன். வயிறு வீங்கி இருக்கே. அது பீர் அடிச்சனால வந்து தோப்ப டாக்டர். ஒருவேளை உள்ள இருக்க ஸ்கிரீன் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்குமா? டாக்டர் ஒரு பல்ல காணோம். ஒருவேளை முழுங்கி இருப்பாரோ? மேபி. ஒண்ணும் இல்ல டாக்டர். கல்ல முழுங்கினாலே ஜீரணாகற வயசு. பல்லு தானே. ஃப்ரீ ஆடுங்க. இல்ல சந்திரே. பல்லு பெருங்குடலுக்கு போயிடுச்சுனா பரவாயில்ல. சிறுகுடல மாட்டிச்சுனா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்துல ஹோல் போட்டு எண்டோஸ்கோப் வழியா பல்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வயித்துல ஆபரேட் பண்ணுங்க டாக்டர். நான் முதல்ல தலைய ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பிளட் கிளாட்ட கிளியர் பண்றேன். நோ நான் சுத்தி வச்சு அடிக்கும்போது போட்ட தையல் பிரிஞ்சிருச்சுனா சுத்தியா நோ வயித்துல இருக்கிற பல்லு குடலை கிழிக்க வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல வயித்தை கிழிச்சி அந்த பல்லை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் டாக்டர் யார் முதல்ல பண்றதுன்னு பேசாம சீட்டு குளிக்க போட்டு பாருங்களேன். குட் ஐடியா. அவர் சொல்ற மாதிரியே குளிக்கிடுமா? யோ என்னையா குளிக்கலாம் குளிக்கலான்னு ஏதோ பேண்ட் சட்டையை போட்டு வெட்டுற மாதிரி மாண்டையை வெட்டலாம் கழுத்தை வெட்டலாம் ஓட்ட போடலான்னு உங்களெல்லாம் பார்த்தா எமலோகத்துல கொம்பு வச்சு நிக்கிறவங்க மாதிரியா இருக்குது. பண்ணிக்காம ஏய் அடிச்சதே 5 பேர் தான்டா. ட்ரீட்மெண்ட் பார்க்க 25 பேரா? தெருமோனையில் இருக்க தேன்மொழி டாக்டரை பார்த்து நான் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். நீங்க வேற சவாரி பார்த்துங்க. உண்மையிலே இப்போ அவனுக்கு சாருன்னு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ராம் டயல் பண்ண நம்பர் என்னன்னு பாருமா. அங்கிள் இது நான் பெங்களூர்ல இருக்கிற என்னோட நம்பர். வாட் சொல்லுமா? கயல்படி இங்க இருக்காங்களா? நீங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய விளையாடி இருக்கோம். போய் சொல்லாதீங்க. நாளை தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு கேம் வச்சிருக்கோம். அது என்னன்னா இது ஒருக்கே லேசர் லைட் இதை நாங்க ரொட்டேட் பண்ணி விடுவோம். அந்த லைட் யார் மேல வந்து படுதோ அவங்க அவங்க லவ் பத்தி சொன்னோம். கம் லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேம். இப்போ லைட் இவர் மேல தான் விழுந்திருக்கு. எனக்கு சரியா பேச வராது. கவிதையாவே சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்கு ஜாதி இல்லை. இரு நீ எங்க ஆபீஸே இல்லையா? ஹெச்ஆரோட ஃப்ரெண்ட் சார். ஓசி குடியா? ஆமா சார். சரி கவிதையை சொல்லு. என் மீதும் பூக்கள் விழுந்தது, அவள் மீதும் பூக்கள் விழுந்தது. ஏன் சாவு ஊர்வலத்துக்கு போனீங்களா? இல்ல சார். அவளுக்கு கல்யாணத்தில் விழுந்தது, எனக்கு கல்லறையில் விழுந்தது. அப்ப நான் விடைபெறட்டுமா சார்? இன்னும் போலியா? இதோ லைட் நம்ம சிஓ மேல விழுந்திருக்கு. இப்போ அவங்க ஸ்டேஜுக்கு வந்து அவங்க காதலனை பத்தியோ காதலை பத்தியோ சில பல வார்த்தையில் கூறுவார்கள். எனக்கு இது வரைக்கும் யார் மேலேயும் லவ் வந்தது இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன ரொம்ப லவ் பண்ணிருக்கான். நான் அவனை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். மேரேஜ்க்கு இன்வைட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லவ் பத்தி அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவன்கிட்ட இதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. மேடம் லவ் பண்றவனுக்கு தான் அதோட சந்தோஷமும் வலியும் தெரியும். நீங்க கண்டிப்பா அவன்கிட்ட பேசி அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க. உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்கல்ல, உண்மையான லவ் அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. இது உங்க காபி மேல சத்தியம். ஐயோ சாரி டாக்டர் உணர்ச்சி வசப்பட்ட. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா டாக்டர்? இந்த காலத்துல எவன் உண்மையா லவ் பண்றான்? அப்படி ஒருத்த லவ் பண்றானா அவன் பைத்தியமா தான் இருக்கணும். பைத்தியமா தான் இருக்கான். அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. அப்படின்னு அது உண்மையா லவ் தான் டாக்டர். எப்படி சொல்ற? நம்ம பசங்க பொண்ணுங்க அழகா இருந்தாதான் உண்மையா காதலிச்சு உண்மையா கட்டி பிடிப்பானுங்க. கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கூட எஸ் ஆயிடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் டாக்டர். அந்த கட்டி பிடிக்கிற பையன் நீங்க தானே? என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? நான் கட்ட பிரம்மச்சாரி. கட்ட பிரம்மச்சாரியோ இல்ல கட்டில் செய்யற ஆசாரியோ இந்த மேட்டர்ல எல்லாரும் வீக்கு தான் டாக்டர். நீங்க வேணா மீசின் தாடி சேவ் பண்ணிட்டு பாருங்களேன். பிட்டு படத்துல ஒரு ஹீரோ மாதிரியே இருப்பீங்க. வாங்கிட்டு போய் கேட்டேன்.